ஹலோ வியூஸ் நண்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு குறிப்பிட்ட சில மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம், அதனால் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து எக்கச்சக்க ட்ரபுள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு பத்து மணி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லேட்டஸ்ட் எடுத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ணா யூனிவர்சிட்டி இந்த செமஸ்டர் வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் எக்கச்சக்க ப்ராப்ளம் வருது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில மொபைலில் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வருது. அதாவது என்னென்ன ப்ராப்ளம் வருது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, நோ நெட்ஒர்க் சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் நடுவில் இன்பிட்வீனில் வருது, நெட்ஒர்க் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது, நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதுலேயும் டிஸ்கனெக்ட் ஆகுது, நோ நெட்ஒர்க் சொல்லிட்டு நடுவில் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் எக்ஸாம்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவுலேயே பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் மொபைல் வந்து அப்படியே ஹேங் ஆகி நிற்கிறோம், ஏன்னா ஐடி கார்டு ஷோ பண்ணதுக்கப்புறம் ஹேங் ஆகி நின்றோம், ஏன்னா அதுக்கப்புறம் லாகின் வந்து உள்ளவே போகாமல் இருக்கிறது, தென் கொஷின்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் கொஷின்ஸ் குறிப்பிட்ட கொஷின்ஸ்க்கு அப்புறம் அப்படியே லா இது அகெயின் வந்து லாக் அவுட் ஆகிடுது, தென் வந்து கொஷின்ஸ் வந்து அப்படியே வந்து எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே வந்து ஸ்டக்காக நிற்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இஷ்யூஸ் வருது. ஏன்னா வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உடனே ஹெல்ப் டெஸ்க் கால் பண்ணி சொல்கிறீங்க, தென் ஹெல்ப் டெஸ்க்லேயும் சரி உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் சொல்லி நோட் பண்ணிக்கிறாங்க, அந்த இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட இந்த ப்ராப்ளம் எல்லாமே வருது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில மொபைலில் மட்டும்தான். அதாவது அது எந்த மொபைல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோ ஓப்போ இந்த ரெண்டு மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி வந்து கண்டினியூஸாக இல்லவே இல்லை. பட் ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இந்த மொபைலில் வந்து நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி கண்டினியூஸாக இல்லவே இல்லை. எக்ஸாம்ஸ் எழுதும் போதே நடுவில் இன்பிட்யூனில் டிஸ்கனெக்ட் ஆகிருது, இல்லை நோ நெட்ஒர்க் கனெக்டிவிட்டின்னு வந்துடுது. உங்களுக்கு வந்து சிக்னலே இருந்தாலும் சரி நெட்ஒர்க் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆக முடியுது இன்டர்நெட்டு. அதனால் வந்து இந்த ரெண்டு மொபைலையும் சரி விவோ ஓப்போவை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், எங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த இன்டரப்ஷன் இல்லாமல் எந்த தடை இல்லாமல் நீங்கள் எழுதணும்னா விவோ ஓப்போ இந்த ரெண்டு மொபைலையும் வந்து தயவுசாக யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் வேறு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாச்சும் மொபைல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை லேப்டாப் டெஸ்க்டாப் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு தகவலை சந்திக்கிறேன். தேங்க்யூ.